வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஃபீஸ்ட் வித் ஃபர்ஸி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பேனில் ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனது ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி 3 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 3-4 பல் பூண்டும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சமாக வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கினது சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயில நல்லா சாஃப்ட் ஆகி தக்காளியில நல்லா மசிற வரையும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளியில நல்லா மசிஞ்சு வெங்காயில நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப இதுல நான் ஒரு 10 காஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்யூ நட் ஆட் பண்றதுனால இந்த கிரேவிக்கு ஒரு திக்கான கிரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப ஜஸ்ட் இது ஒரு 1 மினிட் சால்ட் பண்ணிப்போம். இப்போ இதை டேர்ன் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா ஒரு பிளெண்டரில் போட்டு இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சேம் பேனில் ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனது ஒரு 2 பல் பூண்டு பொடியை நறுக்கினது சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தோட கால்வாசி பொடியா நறுக்கினது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சாஃப்ட் ஆனதும் நம்ம அரைச்சு வச்ச அந்த கிரவுண்ட் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்ப அந்த மிக்சர் ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அதையும் அலசி சேர்த்துப்போம். ஃப்ளேம் வந்து லோல வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த கிரேவி குக் ஆகும் போது மேல தெரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இப்போ இந்த கிரேவியில் இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தணும், அதனால மூடி வச்சு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இடையில லிட் ஓப்பன் பண்ணி இதை கிளறி விட்டுக்கோங்க அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் எகெயின் இந்த கிரேவியில் தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்க போறேன். இப்படி செய்யறதுனால அந்த வெங்காயம் வந்து இந்த கிரேவியில் நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ இதை மூடி வச்சிடலாம், லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும், இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியில் இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பவுடர் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் இந்த மாதிரி சால்ட் பண்ணிக்கோங்க, அந்த பவுடர் ஸ்பைசஸோட பச்சைவாடி எல்லாம் போகட்டும். இப்போ எகெயின் இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம், ஒரு 1-2 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். இப்போ நம்ம இதில் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 200 கிராம்ஸ் பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம இப்போ அதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ இந்த மஷ்ரூமை மசாலாஸில் நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. இனி இந்த மஷ்ரூம் வேகணும். வேகும் போது அதுலேருந்து தண்ணி இறங்கும், பட் சீக்கிரமாக அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இறங்கி இருக்கு. இது நல்ல ஒரு கிரேவி ஃபார்மில் வந்துருச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிரேவியில் ஃபைனலாக நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து இங்கே மில்கி மிஸ்டோட ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நார்மலாக நம்ம வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்காது. ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் கிரேவி கிடைக்க நம்ம ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக பால் ஆட் பண்ணிக்கலாம். அது ஃபுல் ஃபேட் மில்க்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த
கிரேவியோட ஃபைனல் டச்சா நான் ஒரு கால் டீஸ்பூன் sugar ஆட் பண்றேன் இந்த மசாலாஸ் அண்ட் ஸ்பைசஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்காக இது கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான் நீங்க விரும்பினா சேர்த்தா போதும் sugar ஆட் பண்றதனால அந்த ஸ்பைசஸோட குத்துற फ्लेவர் இதுல இருக்காது இது ஒரு மைல்டான டேஸ்டியான கிரேவியா இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ரிச்சான க்ரீமியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி ரோட்டி நான் பராத்தா ஈவன் இட்லி தோசை கூட அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும்